திருச்சியில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா செய்தியாளர்களிடம் கூறியதாவது, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத கட்சி ஆட்சியில் உள்ளது, ஆட்சியில் இருந்த கட்சி தற்போது ஆட்சி இல்லாமல் இருக்கிறது என கூறினார். எல்லா கட்சியும் அப்படிதான், வெற்றி தோல்வி சகஜம். வருங்காலங்களில் நிச்சயமாக, ஏன் 10 வருஷத்தில் ஆட்சி இல்லாதவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க இல்லையா, 10 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க இப்போ ஆட்சியில் இல்லாமல் இருக்காங்க. இது அரசியல், இது சகஜம் தான். கட்டாயம் எங்கள் இடத்தை நாங்கள் பிடிப்போம். ஆதிபா கொண்டு வந்த தங்கத்துக்கு தாலி திட்டிருந்து இந்த நீக்கப்பட்டிருக்கு. ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மகளிர் கூட்டம் நடந்தது, ஆலோசனை கூட்டம். அதில் தீர்மானமாகவே நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம், தாலிக்கு தங்கமும் இலவசமாக திருமண உதவி திட்டம், அதே போல் பெண்களுக்கான எந்த திட்டத்தையுமே வந்து இந்த அரசு வந்ததுனால நிறுத்திடக்கூடாது. வேணால் பேர் வைக்க, அவங்க பேரில் வேணால் இருக்கிறது இவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இப்போ அம்மா உணவு திட்டத்தை வந்து கலைஞர் உணவு திட்டம்னு மாற்றின மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. பட் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல திட்டம், மக்களை போய் சேர வேண்டிய திட்டத்தை அரசு சேஞ்ச் ஆகிடுச்சுன்றதுனால வந்து மாற்றுறது சரியில்லை. அதனால் பெண்கள் வரவேற்கும், பெண்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த அரசு தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லி எங்கள் தீர்மானத்திலே நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம்.